ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வாங்க ஹோட்டல் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் நாம் வீட்டிலையே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது எல்லா குழம்பு வகைகளுக்கும் ஏற்ற ஒரு சைட் டிஷ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை பற்றி முதலில் பார்க்கலாம். அரை கிலோ சிக்கன் தொடைக்கறியாக பார்த்து வாங்கிக்கோங்க. தயிர் 10 ரூபாய்து 2 கப். உப்புத்தூள் மிளகாய்த்தூள் தேவையான அளவு. மஞ்சள் தூள் சிறிதளவு. இஞ்சி பூண்டு கலவை சிறிதளவு. இப்போ நான் 1/2 கிலோ சிக்கன் நன்றாக கழுவி எடுத்து வந்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு இப்படி லேசாக நம்ம கட் பண்ணிக்கணும். அது எதுக்குன்னா மசாலா நல்லா இறங்கிறதுக்கோசரம். இப்போ பாருங்களேன், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். லேசாக மேலாக அப்படியே கட் பண்ணிக்கிங்க, அங்கங்கே இந்த மாதிரி. இப்போ வாங்க இந்த மசாலாலாம் இதில் நம்ம கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த 2 கப் தயிர் வாங்கி வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் இதில் கலக்கிறேன். நாலா பக்கமும் இந்த மாதிரி ஒற்றா மாதிரி கலந்துக்குங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு கலவை, இதையும் நாலா பக்கமும் கலந்துக்குங்க. அடுத்தது நான் இதில் கலக்க போகிறது உப்புத்தூள் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள். அப்படியே ஒட்டுக்கா போட்டுக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. மசாலா நாலா பக்கமும் இதில் இறங்குற மாதிரி. இந்த கலந்து வச்ச கலவையை நம்ம ஒரு 30 நிமிடங்கள் அப்படியே வைத்து விட வேண்டும். இதை நாம் அப்படியே மூடி வைத்து விடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 30 நிமிடம் கழித்து நான் இதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஆயில் ஊற்றிக்கிங்க கொஞ்சம். இது கூட ஸ்பெஷலாக நம்ம இன்னொன்று ஆட் பண்ண போகிறோம், அது நெய். உங்கள் கிட்ட வெண்ணெய் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். அடுப்பு ஆனில் இருக்குது, ஹீட் ஆகிட்டுருக்குது பாருங்கள். நான் நெய்யை மட்டும்தான் சேர்த்துறேன். உங்கள் கிட்ட வெண்ணெய் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்திக்கலாம். ஆயில் சூடாயிட்டிருக்குது. இப்போ நாம் அந்த கலவை கலந்து வச்சோம் இல்லையா சிக்கனில், அதை எடுத்து ஒவ்வொன்றா இதில் ஹீட் பண்ணுறோம். அந்த துண்டுகளை இதில் பேனில் வச்சுருங்க. இந்த துண்டுகள் இந்த ஆயிலில் அப்படியே வேகும். இந்த துண்டுகள் நன்றாக வேக வேண்டும். இதுக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். நம்ம அப்பப்போ திருப்பி திருப்பி இதை போடணும். ஃப்ளேம் கொஞ்சம் லோவில் வச்சுக்கிங்க. இப்போ பாருங்கள், இது வெந்துக்கிட்டு இருக்குது. இதை நீங்கள் திருப்பி திருப்பி போடுங்க. வேகாத சைடு திருப்பி போட்டு வேக விடுங்க. நல்லா ப்ரௌனிஷ் ரெட் ஆகணும். அது வரைக்கும் நன்றாக வேக விடுங்கள். இதுக்கு ஒரு 25 முதல் 30 நிமிடங்கள் ஆகும். இதை பக்கத்துலேயே இருந்து நீங்கள் பார்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆகணும்.
இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் இருக்குது, அது என்னான்னு பார்க்கலாம் வாங்க. அதுதான் அடுப்புக்கறி. என்னம்மா இது அடுப்புக்கறி எடுத்து இதுக்குள்ளே போடுறியான்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், இந்த அடுப்புக்கறியை ஹீட் பண்ணுறேன் நான். ஹீட் பண்ணக்குள்ளே அது அப்படியே ரெட்டிஷாக மாறும். அதை நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் ரெட்டாக மாறிட்டுருக்குது. இந்த மாதிரி ஒரு 2-3 அடுப்புக்கறி துண்டுகளை எடுத்து இந்த மாதிரி ஹீட் பண்ணி அதை ஒரு டம்ளரில் போட்டுக்குங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ நான் அந்த சிக்கன் துண்டுகளை ஒரு பெரிய இதில் வச்சிருக்கிறேன், அதுக்குள்ள இந்த டம்ளரை வச்சுருங்க. இப்போ சில துளி ஆயில் இதில் போடுங்க, அப்போ ஃப்ளேம் வரும், அதில் புகையாக வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை கப்புன் மூடி வச்சுருங்க. இது நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அது சாப்பிட மிகவும் நன்றாக இருக்கும். இது ஒரு 10 நிமிடங்கள் இப்படி வச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிவிட்டது, ஹோட்டல் ஸ்டைலில். இது எல்லா குழம்பு வகைகளுக்கும் தொட்டு சாப்பிட மிகவும் சுவையாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.